எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஃபங்க்ஷன் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது, அதனால் கொஞ்சம் நிறையா பேசணும்னு யோசிச்சு வச்சுருந்தோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட் டைமுங்கிறதுனால ஃபங்க்ஷன் ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய சுச்சுவேஷனால் உங்களை எல்லாரையும் சாய் ப்ரொடக்ஷன் சார்பாக, இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது படத்தோட சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நிறையா பேச வேண்டியது இருக்குது படத்தை பற்றி, அவ்வளோ விஷயம் இருக்குது. டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் பற்றி நிறையா பேசணும். சரி, அதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் பேசணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். இது வந்து மூடர்குடம் கப்பல் போன்ற படங்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒரு ரொம்ப அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இந்த படத்தை கொடுத்த ஏஆர் முகேஷாக இருக்கும், சுப்பிரமணியன் சார் இருக்கும், அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சாய் ப்ரொடக்ஷன்ஸ் ஜெயக்குமார் சார், அப்புறம் எல்லாருக்குமே ஷர்மிளா மேடம்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபுல் ஃப்ரீடமாக எப்படி வேணால் பண்ணலாம், நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஃபுல் ஃப்ரீடம் தான் அப்படின்னு எதுலேயுமே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அதை ரொம்ப நல்லா பண்ண வச்சாரு. தேங்க்ஸ் டு சார். 5 சாங்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அதில் இந்த லண்டன் சீக்வன்ஸில் வந்த ஒரு சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. அப்புறம் படம் நான் ஆர்ஆர் பண்ணும்போது ஃபுல்லாக சிரிச்சிட்டே தான் இருந்தேன். அண்ட் டோட்லி அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ரைட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு படம். விமல் சாருக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து அப்படியே ரொம்ப ரசித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சார். அப்புறம் ஹீரோயின், அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாமே, அப்புறம் அவங்க ஆர்டிஸ்ட் பின்னாடி இருக்கிற அவங்களோட சீக்வன்ஸில் நிறைய காமெடிஸ் இருக்கும். படம் ரொம்ப டோட்டல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் தேங்க்ஸ் டு மை மியூசிஷியன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு டீம், தேங்க்ஸ் டு மேடையில் இருக்கிற எல்லா பிரியவங்களுக்கும் தேங்க்யூ. வணக்கம். நான் பாலசுப்ரமணியம் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஏஆர் முகேஷ் சாரும் நானும் வந்து ஒரு கல்லூர் கண்ணத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அவர் முகேஷ் சார் பற்றி சொல்லணும், ரொம்ப டென்ஷனே ஆகாத ஒரு டைரக்டர். ஆனால் எப்போ வேலை பார்ப்பாருனே தெரியாது, மற்ற வேலைகள் தான் பார்த்துட்டே இருப்பார். ஆனால் படத்தை வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப டெய்லர் மேடாக பண்ணியிருக்காரு. ஹியூமர் பற்றி சொல்லணும், அவரோட டைலாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து வந்திருக்கு. இட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ஷர்மிளா மேடம். அண்ட் இந்த படத்தோட காஸ்டிங் பற்றி சொல்லி ஆகணும், விமல் சார் அண்ட் ஆஷ்னா சவரி, பூர்ணா, மதுரலிகாந்த் சார், ஆனந்த்ராஜ் சார், அப்புறம் கேராஜன் சார், எல்லாமே எக்ஸலண்ட்டாக ஒண்டர்ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் காமெடி. இந்த படம் ஆரம்பித்ததான் தெரில, முடிஞ்சதும் தெரில, அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்பீடாக போச்சு. இதுக்கு காரணம் வந்து முகேஷ் சார் தான். ரொம்ப அந்த ஒரு மற்றவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஒர்க்லோடும் கொடுக்காம ரொம்ப அழகாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அந்த அளவுக்கு ஹியூமர் வந்து பயிர் வெடிச்சு சிரித்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் லண்டன் அண்ட் குற்றாலத்தை பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்கோம். இது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கமர்ஷியல் லுக்கில் வந்து படம் வந்து பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க் யூ. என்ன பேசு, தொண்டை சரியில்லை, இந்த மச்சம் உச்சம் தொடரும். கமல் விமல் கமல் ஆகணும், ஏன்னா கொடுக்குற முத்தாத்தனே கமலுடைய முத்தமா இருக்கு. அதனால நீ கமல் வந்து வளர்ச்சியில் வளர்ச்சியில் சொல்றேன். இது ஒரு நல்ல டீம். முகேஷ் அற்புதமான டைரக்டர், கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய, கே எஸ் ரவிக்குமாருடைய சிஷ்யன். நான் ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் அருமை தம்பி ஜெயக்குமார் அவருடைய டீம் சிறப்பா பண்ணிருக்காங்க, இதுல விரசம் இல்லை, விரசம் இல்லை, ஆனா கவர்ச்சி இருக்கு. இப்ப தேவை இருட்டு அறையில முரட்டு குத்து, அதுக்கு பார்த்தா இது எவ்வளவு பெட்டர். இது எல்லாரும் பார்க்கலாம், ரசிக்கலாம். அதே பார்த்தானுங்க, இதை பார்க்க மாட்டாங்களா? இது நல்ல சந்தோஷமா பொழுது போக்குகிற ஒரு அற்புதமான விஷயம். முகேஷ் இந்த படத்திலிருந்து நிச்சயமா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். படம் எடுக்கணும்னா இப்படிதான் எடுக்கணும்,
36 நாளா இந்த மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தங்கு தடை இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ். பல பேர் படம் எடுக்கிறானுங்க பாவீங்க, ப்ரொடியூசரை க்ளோஸ் பண்றதுன்னு எடுக்கிறாங்க. முகேஷ் மாதிரி டைரக்டர்ஸ் வரணும், தயாரிப்பாளர்களை காப்பாற்றணும். தயாரிப்பாளர் சங்கம் காப்பாத்துதோ இல்லையோ அது அனாதையா போயிடுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட டைரக்டர்கள் தான் தயாரிப்பாளர் காப்பாற்றணும், நடிகர்களும் தயாரிப்பாளர் காப்பாற்றணும். தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் சினிமா நல்லா இருக்கும். எவனோ ஒருத்தன் நடிகன் கோடி கோடி வாங்கின சினிமா நல்லா இருக்காது. பணம் போட்ட தயாரிப்பாளர் நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும். சினிமா நல்லா இருந்தா எல்லாரும் வாழலாம், செழிப்பா இருக்கலாம். இந்த படம் இது எங்க மச்சா இருக்குன்னு எனக்கு தெரியல, ஹீரோயினுக்கு தெரியுமோ ஒன்னும் தெரியல. பட் விமலுக்கு சரியான இடத்துல மச்சம் இருக்கு. அந்த மச்சம் இந்த படத்தின் மூலம் உச்சம் தொடும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். போலீஸ் என்ன தேடினாலும் நான் போலீஸை தேடினாலும் எல்லாம் போட்டு அது என்ன அர்த்தமே தெரியல. நான் எந்த காலத்துல போலீஸை தேடி இருக்கிறேன்? போலீஸ் தான் என்ன தேடி வச்சுட்டேன். விட்டு வெளிச்சாலைக்கு காலையில காத்து திறந்து வச்சேன், வீட்டா காத்து வரும்ட்டு போலீஸ் தான் வந்தாங்க. எட்டு பேரை விட்டுவேன்னு சொன்னதுக்கு கேது பண்ணேன். ஏன்னா உயிரினம் மேலான எத்தாய் திருநாட்டின் தமிழ் பெறக்கூடிய மக்கள் திரையுலக பெருந்தகைகளே, நடன இயக்குனர் கந்தாஸ் அவர்களே, ஒளிப்பதிவாளர் கோபி ஜெகதீஷ் அவர்களே, எனது இணைய நண்பர், அந்த காலத்திலிருந்து ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டே நடிப்பார் எல்லா படத்துல மேலே கிடைச்சிருச்சிலிருந்து ஆனந்தராஜ் அவர்களே, கதாநாயகி கவேரி அவர்களே, கதாநாயகன் விமல் அவர்களே, பொண்ணு அவர்களே, கே ராஜன் அவர்களே, புலி சிங்கம் கரடி அவர்களே, இன்னும் யானை யானை நிறைய நாயெல்லாம் வச்சுக்கோங்க, எல்லாம் செத்து போச்சு கோடியக்கரை காட்டில். மிச்சம் இது இன்னும் மானுங்கன்னு வச்சு அதுக்கப்புறம் வரேன். சிறப்பாக இசையமைத்திருக்கவர்களே, முகேஷ் இயக்குனர் மற்றும் நண்பர் சுப்பிரமணி கே கே சரவிக்குமார் அவர்களின் தாளர் மேலாளராக இருந்து நடிகராக வலம் வரும் சுப்பிரமணி அவர்களே, தயாரிப்பாளர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை நல்லா இருக்குது போய் பாருங்கன்னு சொன்னா என்ன போல ஒரு முட்டாள் வேற எவனும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சில படங்களை போட்டு இந்த படத்துக்கு விமர்சனம் தேவையில்லை அப்படின்னு அந்த காலத்துல எழுதுவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு, அவ்வளவுதான், அடிச்சு நொறுக்கிற ஒரு படம், விமர்சனத்தை பார்த்தாவே தெரியும், நல்லா தான் எடுத்திருக்காங்க. விமல் எங்கேயோ மச்சம் இல்லை, அவருக்கு உடம்பெல்லாம் மச்சம்தான். நல்ல விமலுக்கு ஏற்ற கதாபாத்திரம், சிறந்த நாயகன். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் தர இந்த படம். என்ன இது, இந்நேரம் இங்க நிக்க இடமில்லாம கூட்டமா இருந்திருக்கும். இந்த மழைக்காலமா புயல் இது இதா இருக்கனால மக்கள் எல்லாம் வர முடியாம இருக்கனால அரங்கு மட்டும் நிறைஞ்சிருக்கேன். நான் நேரடியாக அந்த மூணு நாளாக அங்கே அந்த புயல் பாதித்த பகுதிகளில் கிளம்பி போய் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மேலே அதனால அப்படியே நேராக இங்கே வந்தேன். உண்மை காரணம் சொல்லணும்னா நிவாரணப் பொருட்களை தீர்ந்து போச்சு, வெறுங்கையில் போய் என்னத்தை நிற்கிறதுன்னு வந்துட்டேன் நான். அந்த அளவுக்கு புயல் கொடுமை, அது 200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்கு. அரசாங்கம் ஏனோ 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன அதில் அரசியல்னு தெரியல. பல இங்கே இருக்க தொலைக்காட்சிகள்லாம் பல கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அங்கே நேரடியாக போய் அந்த வேளாங்கண்ணிக்கு மேலே உள்ளே போக மாட்டேங்கிறாங்க யாரும். கோடியக்கரை, கோடியக்கடல், அங்கே பூவை தேடி, விழுந்தமாவடி, அந்த பகுதியெல்லாம் உள்ளே போனீங்கன்னா பார்க்க முடியல. கோடிக்கணக்கான மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் இல்லை, அவங்களோட விவசாயிகள் ஆதாரமே அந்த தென்னை மரங்கள் வேரோட பிடுங்கி
மின் கம்பம் ஒரு கம்பம் அந்த பல நூறு கிலோமீட்டருக்கு ஒரு கம்பம் கூட இல்லை. சாஞ்சி மின் கம்பமும் தென்னை மரங்கள் மா பல வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு இது மாந்தோப்பு எல்லாமே இருந்த இடம் தெரியாம கால்நடைகள் ஒன்று கூட அங்கே இல்லை, அழிச்சிச்சு. அந்த அளவுக்கு கோரமாக இருக்கு. கேரளாவுக்காக கண்ணீர் சேர்ந்த மக்கள் அவர் உண்மையிலேயே மிகப்பெரிய பாதிப்பாங்க. உயிர் சேவை இங்கே அதிகம் இல்லை, 65 பேர்னாலும் ஒரு வாரமே குடிச்சியே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு போர்வைகள் மேலே புத்திக்கிற தாற்பாய் கூட அதிகமாக தரப்படாமல் அரசியல் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல. மனிதன் தமிழனுக்கு தமிழை உதவ மாட்டேங்கிறான். இந்த தயாரிப்பாளரையும் நான் தாழ்மையுடன் வேண்டிக்கிறேன், ஏதாவது பெரிய அளவுக்கு ஒரு இப்போ இரவு அங்கே பாருங்கள் 7 நாளாக கரண்ட் இல்லை. நம்ம எப்படி கரண்ட் இல்லாமல் கொசுக்கடி அந்த கொடியக்கரையை அந்த காடே அலைஞ்சிருச்சு. ஒரு மிருகங்கள் கூட இல்லை. இதை பார்த்த பிறகாவது அந்த மக்கள் அங்கே சிமெண்ட் வீடு இந்த அரசாங்கம் கட்டித்தரணும். தயாரிப்பாளர் அதாவது சிமெண்ட் வீடுகள் அங்கே பார்த்த வகையில் இந்த விளக்கமான விஷயமா பண்ணுறோம், பாராட்டுறோம். இந்த படத்துக்கு தான் இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லைங்கிறனே. படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும், அது பாட்டு கூப்பிட்டா நடி செவிட்டா நடியா ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப காட்சியில் கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். பாதிச்சு அந்த பாதிப்புலேருந்து மீளாமல் இருக்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன், சோகத்தோடு நினைக்கிறேன். இன்னமும் என்னை தொட்டுக்கிட்ட மாதிரியே இருக்கு. மக்கள் புட்டி கடிச்சு குதற அளவுக்கு வாங்க வாங்கன்னு அன்பு, அவ்வளோ அன்பு. வாட்ஸ்அப்பில் கூட பார்த்துருப்பீங்க, எங்கள் பகுதிக்கு வாங்க வாங்கன்னு ஏதோ இது கூட்டு போய் காட்டுறாங்க. அப்பட்டா அந்த இழப்பை பார்த்தா அந்த குடியக்கரையில் இன்னும் அந்த பண வாடை அடிக்குது. அந்த மிருகங்கள் சுத்தது சுத்தப்படுத்தாமல் இருக்காங்கம்மா. இராணுவத்தை வரவழைக்கலாம், ஹெலிகாப்டரில் எங்கெங்கயோ யாராருக்க கொடுக்குறாங்க. வரவழைச்சு பயங்கரமாக காப்பாற்றலாம், ஆனால் தமிழனை தமிழனை காப்பாற்ற மாட்டேங்கிறான். இதை மாத்தணும்னா மக்கள் மாத்தி ஓட்டு போடணும். இந்த தயாரிப்பாளர் ஏதாவது மிகப்பெரிய அளவில் அவருக்கு செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இங்க இவ்வளவு பெரிய இடர்பாடுகளையும் தாண்டி இன்னைக்கு இருக்க மழை வெள்ளம் புயல் அதெல்லாம் தாண்டி இங்க பங்கு பெற்ற அனைவர்களுக்கும் இந்த படத்தின் சார்பாக என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் லேட்டு, அது அநாகரியமான விஷயம். ஒரு ஃபங்க்ஷன்னா கரெக்டான ஒரு நேரத்தில் வரணும் போகணும், அதான் ஒரு முறையான செயல். எல்லோரும் ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும்போது திரு திருப்புன்னு வர்றது அது ஒரு நல்ல வேலை இல்லை. ஆனால் இருந்தாலும் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து டைரக்டர் மிஸ்கின் சாரோட படம் இந்த சைக்கோங்கிற படத்தில் இருந்ததுனால அங்கேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு. திருப்பி அங்கே காலையில் போகணும். இந்த அளவுக்கு திருப்பி அங்கேருந்து வரும்போது கீழே லேண்ட் ஆகிற வரைக்குமே எனக்கு இந்த ரெயின் இந்த ஃபாகு இந்த மேகமூட்டத்தில் இப்படி கீழே வந்து இறங்கும் பொழுதே எவ்வளோ பெரிய மழையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் மீறி நம்ம இங்கே வந்த காரணம் எனக்கு அதிக அளவு இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த இயக்குனர் முரளிசார் அவர்களுக்கும், எனக்காக இந்த படத்தில் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்த என் தம்பி விமலா அவர்களுக்குமாக, அடுத்து இந்த படத்தில் பங்கு பெற்ற எங்களது மூத்த அண்ணன் மன்சூர் அலிகானாக இருக்கட்டும், என்னோட சகோதரர் ஆனந்தராஜா இருக்கட்டும், அவர் எல்லாரும் இங்கே வந்து நான் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுதே அவர்களை எல்லாம் நான் சுந்தர் சார்ட்ட உதவி இயக்குனராக இருக்கும் பொழுதே பழகியவர்கள். அவர்களெல்லாம் இந்த படத்தில் இருக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் வரும்பொழுது எட்டு வழிச்சாலைக்காக ஒரு மிகப்பெரிய பாடல் எழுதி பரவலாக பேசப்பட்ட எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அண்ணன் வந்து மன்சூர் அலிகான் சொன்னார், நம்ம வந்து இவ்வளோ பெரிய இடர்பாடுகள்லாம் நம்மளுக்கு தமிழர்களாகி நம்மளுக்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக தான் நம்ம மனசில் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து சுனாமியவே சொல்லுவாங்களே, சுனாமியிலே ஸ்விம்மிங் போட்டு நீந்தினவங்க ஜெயித்தவங்க, சுனாமியவே நம்ம ஃபேஸ் பண்ணவங்க, ஒக்கி புயல்லே யாரும் வரலை அப்படிங்கிற அந்த கண்ணீர் பாடலோடு சேர்ந்து அந்த ஒக்கி புயலையும் நம்ம சந்திச்சிருக்கோம். நம்ம படாத இடர்பாடுகளே எதுவுமே கிடையாது. ஆனால் முதல் உலக போர்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசுலேருந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காயம்படாத ஊர் அப்படின்னா சவுத் இந்தியாவைத்தான் சொல்லுவாங்க. நிறைய புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். கெண்டக்கால் வரைக்கும் ரத்தம் சிந்திய ஒரே பூமி உலகத்திலேயே, கெண்டக்காலையும் தாண்டி மேலே ரத்தம் சிந்திய ஒரே பூமி கிரீஸாக இருக்கும். அதை தாண்டி பாதங்களை எங்கு வச்சாலும் ரத்தம் படிந்த ஒரே ஊர் டெல்லியாக இருக்கும். அதையும் தாண்டி இனப்பிரச்சனையில், ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனையில், பாகுபாடுகளில், சுதந்திரம் போராட்டம் வரைக்கும் கல்கத்தாவில் சிந்திய ரத்தங்கள் அத்தனை இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம மனிதர்கள் மனிதன் மனிதன் சண்டை விட்டு இவ்வளோ பெரிய இழப்பை நம்ம சந்திக்கலை.
நம்மளை தாண்டி ஒரு இயற்கை வருது. அந்த இயற்கையை நம்ம யாருமே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் லவ் சீக்வன்சஸ் ஹீரோ ஹீரோயின் நின்று ஒரு ரெயினை நம்ம மேலே போட்டு ஒரு ட்ரெஸ்லிங்கான ஒரு எஃபெக்டில் செஷன் ரெண்டு ஒரு 2 ஷாட் எடுக்கிறதுக்கே அவளை எவ்வளோ செலவாகும். ஆனால் இவ்வளோ பெரிய பூமியில் அவன் ஒரு 7-8 மா 20 மாவட்டத்தை 15 மாவட்டம் கலக்கி விட்டு ஓடியிருக்கான். ஆனால் இதிலேருந்து நம்ம கொஞ்சம் மனசளவில் நம்ம பொருளாதார ரீதியில் நம்ம கொஞ்சம் இப்போ ஒரு 100 மரம் வீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கேன் நண்பன் வீட்டில், காலையில் எழுந்திரிச்சு கதவை திறந்தால் 2 மரம் நின்றுருக்கு. அது வந்து தென்னம்பிள்ளையெல்லாம் கீரி பிள்ளை, அந்த தென்னம்பிள்ளையெல்லாம் சொல்லுவாங்க கருவேப்பிள்ளை மாதிரி நம்ம புள்ள மாதிரி வளர்த்தது எல்லாமே காணா போச்சு. அப்படிங்கும்போது தினமும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், இனிமேல் இன்னொரு 5 வருஷம் கழித்து நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டத்தோடு இருக்கணும். அந்த போராட்டம் எல்லா மக்களுக்கும் இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு இழப்பை யாருனாலையும் சந்திக்க முடியாது. டப்புன்னு இப்போ ஸ்கூலுக்கு போன பிள்ளை காணா போச்சு, ஆசையாக வளர்த்துருந்த பிள்ளை எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குமோ அதுதான் நம்ம ஆசை ஆசையாக தேக்கி வச்சு அந்த சம்பாதிச்ச சொத்து டப்புன்னு போகும் பொழுது அது நம்மளுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதையும் மீறி அவர்கள் மீண்டு வருவார்கள். நம்மளோட பிரார்த்தனையில் அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் என்று உங்களோட எல்லாரும் நம்ம வேண்டிக்கிறோம் அப்படிங்கிறதான். இதையும் மீறி இங்கே ஒரு சின்ன ஒரு இந்த விழா வந்து கொண்டாட்டமான விழாவா எனக்கு தெரியலை. ஆனால் இதுக்கு ஒரு முறையான ஒரு வெளியீடு இருக்கணும். ஒரு ஒரு படம் வரணும்னா அது ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஆடியோ வரணும், 3 வீக்ஸ் முன்னாடி அது வரணும், இது வரணும், இது வரணும்னு ஒரு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதான் ஒரு ஒரு படத்தை ப்ரொமோஷன் கொண்டு போகணும் மிகப்பெரிய லெவலில். இந்த புயலெலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த படம் அழகாக எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கு தேவையான விஷயங்களை அப்பப்போ நம்ம செய்கிறது தான் அதான் முறை. ஏன்னா இதுலேயும் ஒரு 100 குடும்பங்கள் பங்கு பெற்றிருக்கு. அதுக்காக இந்த படம் இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது. இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. இந்த படம் இயக்குனர் திரு முருகன் சார் அவர்களை ராஜேஷ் சார் அவரோட படம் கடவுள் இருக்கான் குமார் அந்த படத்தில் தான் ரொம்ப சந்தித்தேன். அதுக்கு முன்னாடி அவரோட இயக்குனர் ரவிக்குமார் சார்கிட்ட நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை கட்டு போயில் அவரை போய் பார்த்துருக்கேன். பக்கத்தில் பேடு பிடிச்சி நிற்பார், இதில் மாதிரிலாம் எப்படா வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னை மாதிரி அவர் வரல, எனக்கு மாதிரி வந்தது மாதிரி அவருக்கு இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் வந்து அந்த படத்துலேருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கிறேன்னாங்க, திடீர்னு ஒரு நாள் கேள்விப்படையில் முருகன் சார் உங்களை நடிக்க வைக்கிறேன்னாரு, ஆனால் லண்டனில் ஷூட்டிங் நடக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்படியா, பட் அது வந்து 3rd ஷெட்யூலில் இருக்கும் போல, இல்லை ஒரே ஷெட்யூலில் முடிக்கிறதா தான் பேச்சு அப்படின்னாங்க. சரி அப்படியா, அது இருந்தாலும் வேறு படமாக இருக்கும், இது இந்த வேற கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்புறம் அந்த படம் அந்த போர்ஷன் வந்து லண்டனில் எடுத்தோம், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சென்னையில் வரும்போது தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் கமிட் பண்ணது. படம் கமிட் பண்ணும்பொழுது நிறையா ஃபுட்டேஜ் எல்லாம் லண்டனில் எடுத்ததெல்லாம் எனக்கு காமிச்சார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு எங்கேயும் மச்சம் இருக்குது, அந்த படத்தோட தலைப்பு எனக்கு மட்டும்தான் எங்கேயோ எரிச்சல் இருக்குது. அவ்வளோ தூரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போர்ஷன், ஒரு அழகான சீக்வன்சஸ்ஸு, லவ் சீக்வன்சஸ்ஸு, சாங்கு, டான்ஸ் எல்லாம் விட்டு விமலை வச்சு அவ்வளோ தூரம் உண்மையை சொல்லணும்னா பிரித்து எடுத்திருந்தாங்க. ஏன் சார், சார் கூடயே இருக்கிற மாதிரி, விமல் கூடயே இருக்கிற மாதிரி இல்லை, கதையில் இல்லை, ஏன் ஏற்படுத்தலாமே நானும் கெஞ்சி பார்த்தேன். போயிட்டெல்லாம் வந்தாச்சு சார், நாங்கள் போகையில் கூட 2 பேர் காணாம போயிட்டாங்க, இனிமேல் எங்களுக்கு அந்த நினைப்பே கிடையாது, ஒழுங்காக இங்கே நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் இந்த படத்தில் மேக்ஸிமம் நான் ஒரு 40 டேஸு இந்த படத்தில் விமல் அவரும் நானும் தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். பட் இந்த படம் ஒரு வேறு ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தோட டீசர் எல்லாருமே 18+, அது வந்து ஒரு 20 லட்சத்துக்கு மேலே நிறையா பேர் ஷார்ட்டான ஒரு நேரத்தில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக, விமலுக்கு அடுத்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு போகிற படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் வேலை பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு 15 நாள் கழிச்சே எங்கள் மஞ்சுளிக்கு அண்ணன் வந்தார். அவர் உன்னை கண்டேடுதே அப்படிங்கிற ஒரு முதல் படத்தில் நான் அவரை நான் உதவி இயக்குனராக அசோசியேட்டாக இருக்கும்பொழுது சுந்தர் சார்ட்டாக இருக்கும்போது நான் அவரை சந்தித்தேன். ஃபஸ்ட் நாள் அவர் வந்து மயிலாப்பூரில் சந்திக்கும் பொழுது ஃபைட்டு அவருக்கும் சத்யராஜா இருக்கும், ஃபைட் லீட் எடுத்தாச்சு சண்டை. நான் போய் காலையில் சாப்பிட்டுக்கிருக்காரு, வாங்கண்ணே எங்கள் கூப்பிட்றேன், என்ன அடிக்கிறாங்களா என்னையா அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்னாரு. சரி அடிங்கன்னாரு, அடித்தார் சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் மறுநாள் திருப்பி காலையில் போய் மதியானம் போனேன், என்னப்பா நேற்று அடித்தது பத்தாதா அப்படின்னாரு. இல்லைண்ணே ஃபைட் இன்னும் முடியலைண்ணே, இன்றைக்கி எங்கே வச்சு அடிக்கிறீங்க, இன்றைக்கி மயிலாப்பூர் குளத்தை சுற்றி அடிக்கிறோம்ண்ணே,
நான் ஒரு தடவை கூட அடிக்கவே இல்லை. இல்லைண்ணே, நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய பாவம், அதனால் சரி இன்னையா பாவம் செஞ்சேன். அந்த பிள்ளைய நான் பிடிச்சிருக்குனுச்சு, நான் டபக்குன்னு தூக்கிட்டு போனேன். இல்லைண்ணே, அவங்க அப்பையும் கதறாளண்ணே, காலில் விழுந்து கெஞ்சினாலண்ணே, நீங்கள் விட்டுருக்கலாம்ண்ணே. அப்படி தானே கதை எழுதிக்கிட்டு என்னை அடி வாங்க வைக்கிறீ? நானா சொன்னேன் கதை எழுத நீங்கள் தானே? சரி அடிங்க அப்படின்னு அடித்தார். குழந்தை சுற்றி அடித்தாங்க. சரின்னு பெரிய மறுநாள் உட்காந்து மூணாவது நாள் வந்திருந்தார். என்ன உட்காந்து தொலை, நீ தான் சூசைட் ஆகிட்டா? சரி இன்றைக்கி எங்கே அடிக்கிறீங்க? இல்லைண்ணே அடித்தாச்சுண்ணே, போலீஸ் வந்து ஏற்றிட்டு போகுதுண்ணே. முடிஞ்சிச்சவங்க ஆசை. சரி எந்த ஊர் நீ அப்படின்னார். நான் எந்த ஊர் தானே, மதுரை. தெரியுமே எல்லாமே, நான் தமிழ்நாட்டுக்கான. எந்த ஊர்? தேனி பக்கத்தில்னு திருப்பி சொல்கிறேன்ல, தேனிக்கு பக்கத்தில். எந்த ஊர் யாருன்னு? நான் பெரிய உளம்னேன். இந்திராய் அப்படின்னார். உன்னை எந்திரிச்சோன்னே என்ன ரொம்ப கோபப்படுறியா? ஊராயாது ஊராது. ஏயா எனக்கு ஓட்டு போடுற மாதிரியே நீ பார்த்துக்கிட்டே இருந்தாங்களேயா? எப்படியாது அப்படின்னார். எங்கள் ஊரில் அண்ணன் எலெக்ஷனில் நின்னார். அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கணிசமான ஓட்டுகள்லாம் வாங்கி, இன்னமும் எங்கள் ஊரில் இருக்க நிறைய மசூதிகள், நிறைய கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு அண்ணன் ஜெயிக்காமலே நிறைய அங்கே பண்ணிட்டு வந்திருக்கார். எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து அவ்வளோ அங்கே செஞ்சுருக்கார். இருந்தாலும் அந்த ஏரியா மக்கள் எதுலேயோ ஒரு இதில் ஊறி போய் கிடக்கிறதுனால திருப்பி வர முடியல. ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜரே தோத்துறானே இருக்கார். அதனால் நீங்களும் திருப்பி எங்களுக்காக அந்த சபையில், அந்த சட்ட சபையில் எங்களுக்காக பேசக்கூடிய நாள் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஏன்னா எங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்க ஒரு ஆள் நீங்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் தமிழர்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்க. இன்னொரு விஷயம், நான் முத முத கதையெல்லாம் எழுதுவேன் அப்படின்னு நம்புறது வந்து எங்கள் இயக்குனர் சுந்தர் சீதார் தான். ஃபஸ்ட்டு நான் அத்தை மகன் ஒரு படம் சிவசிரி பிக்சர்ஸ்க்காக எழுதும்பொழுது, அதுக்கப்புறம் மணிவன் சார்கிட்ட இருக்கும் பொழுது திரு ஆனந்த் சார் அவர்கள் எனக்கு நல்லா தெரியும். அவரை எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு யாருக்காவது கையில் கொடுத்து அதை சாப்பிட சொல்லுவார், இல்லாட்டி அதை நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லுவார். உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்பார். எதுவுமே இல்லாட்டியும் உங்களுக்கு நீங்கள் மே மாதத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு மாம்பழத்தோடு பார்க்கலாம். அந்த மாம்பழம் யாருக்குமே கிடைக்காது. ஆனால் அந்த மாம்பழைக்கு தான் குடும்பமே சண்டை போட்டு நம்மளுக்கு பழனியே கிடச்சிச்சுன்னு வைக்கிங்க. ஆனால் இவர்கிட்டருந்து ஒரு 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 அலாதியான ஒரு மாம்பழம்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். அவ்வளோ தூரம் ஒரு ஒரு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவர்களோட திருப்தியாக இருக்கணும், அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அளவில் எனக்கு தெரிஞ்சது என் தங்கச்சி படித்தவர்லேருந்து நான் பார்த்துறேன். நான் டென்த் படிக்கலேருந்து நான் அந்த இவரோட கேரக்டர் பார்க்குறேன். இப்போ இவருக்கெல்லாம் ரவுண்டு உண்டெல்லாம் சொல்லவே கூடாது. முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டுலாம் இவங்களுக்கெல்லாம் பெரிய ரவுண்டு இருக்குது. அந்த ரவுண்டுக்குள்ளேயே அவங்க வேறு வேறு போர்ஷனில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இவங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி இந்த படம், இந்த படத்தில் வந்து எனக்கு என்னென்னா, படம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு ஒருத்தர் மேலே பயங்கர கோபம் வரும். அந்த கோபத்துக்குரிய ஒரே ஆள் வந்து இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருக்க சுப்பிரமணி என்ற வெற்றிவேலர் தான். ஏன்னா ஒரு காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங்னா 4:50 அப்புறம் எழுந்திரிச்சிட்டிங்களா, நடக்கிறீங்களா, போகிறீங்களா, ஏன்னா இப்போ நடந்துட்டு வந்தால் தான் ஓடுற சீனு அப்படிங்களா, இன்றைக்கி 7 மணி இல்லை, இன்றைக்கி 10 மணின்னு சொல்லி அந்த ஒரு 2 மாதம் ரெண்டு நல்ல ஒரு டைட் ஷெட்யூலாக இவ்வளோ தூரத்துக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம், அதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ அந்த ரெயின்போவில் ஒரு கலர் ஒரு கலர் பிரியாத மாதிரியே இருக்கும், அப்படி மெர்ஜான மாதிரியே இருக்கும். இந்த டைரக்டரும் இவரும் வெற்றிகளும் ரொம்ப க்ளோஸாக இருந்து இந்த படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஆனால் இப்போ சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதே தப்பு. ஏன்னா சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னா சுற்றிட்டாங்கங்கிறாங்க. அதனால நம்ம 30 நாள் எடுத்த படத்தவே நாங்கள் வந்து 2 வருஷமாக பேசி ஒரு 40 நாள் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிளப்பி விட்டோம்னா அது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து பொருளாதார ரீதியில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எல்லாரோட உழைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் மேக்ஸிமம் இன்னொன்று, தினமும் நான் டிவியில் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த நெய் ஊற்றி சாப்பிட்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் பட்டு இந்த பூர்ணா வந்து அவங்க வந்து ஒரு நெய்யை வந்து அவங்க சொல்லும் பொழுது, இதுதான் நெய், இதுதான் நெய் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் நானே வந்து 2 பாட்டில் வாங்கி இதுதான் நெய், இதுதான் நெய் அப்படின்னு சாப்பிட்டேன். அப்புறம் டைரக்டர் கூட நான் 2 ஸ்பூன் ஊற்றினேன், இதுவே வச்சிடலாம் சார் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வரும்பொழுது, நீங்கள் சொல்கிறதான் மெய், நீங்கள் சொல்கிறதா மெய் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஏன் சார் உங்களை நம்பி வந்தேன், என்ன என்ன சார் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. பட் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. என்னைய கூப்பிட்டு வச்சு வெளு வெளுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வெளுக்கிற மாதிரிலாம் சீன் இருந்துச்சு. அன்னைக்கு ஏதோ கேரளா போகிற மாதிரி இருந்துச்சு. இல்லை சார் இருந்தாலும் வெளுத்துட்டு போகிறேன்னு கூட 2 நாள் இருந்து தான் வெளுத்துட்டு போனாங்க. ஸோ ஒரு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் அவங்ககிட்ட இந்த படத்தில் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நான் இவ்வளவு தூரம் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம ஹீரோனிக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இட்ஸ் அ மேஜரான ஒரு போர்ஷன். இட்ஸ் அ வெரி வெரி யூ டிட் சூப்பர் திங்ஸ் அஞ்சனா உங்களுக்கு தான். இது அவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல சாங்கு, ரொம்ப நல்ல சாங்ஸ், எதுக்குமே எதுவுமே சொல்லலை. அவங்க ரொம்ப அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே தமிழில் டயலாக்ஸ் எல்லாம் வாங்கி முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நான் இவ்வளோ தூரம் பாராட்டுறேங்கிறத ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தனியாக அவங்ககிட்ட சொல்லிடுங்க, அப்போ தான் அவங்க மனசில் நம்ம இடம் பிடிக்க முடியும். இப்போ மாட்டினோமா மீட்டுங்கிறது சரி ஓகே. ஆனால் மீட்டுனாலும் மாட்டினாலும் மாட்டிக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு மனுஷனுக்கு இயல்பான இருக்க விஷயத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்கிற போலித்தனமான வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். அப்படியே மீட்டில் மாட்டினாலும் 17 வருஷங்களுக்கு தானே வரப்போகுது. அதனால் அந்த 17 வருஷம் வரும்போது என் மகனே சொல்லுவான், எங்கள் அப்பா அப்படியா எப்பா அப்படிங்கிறானா, இல்லை என் பேரை என்னை பார்க்க போகிறானா அப்படின்னு தெரியல. ஸோ மீட்டுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் டேலாம் வராது. ஸோ நீங்கள் வந்து HDFC-லேயே ICICI-யிலே ஏதோ பேங்க்கில் போட்ட மாதிரி என்றைக்கோ ஒரு ரிட்டர்ன் அப்போ வரும், அது அப்பா வருமா பாப்பா வருமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். பட் ஒரு போலியான வாழ்க்கை வாழாமல் யாரை பார்த்தாலும் நேசிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதனால் இப்போ நம்மளுக்காக குரல் சொல்லியிருக்காரு, மோகன்லால் சாரே சொல்லியிருக்காரு, அந்த மாதிரியான மீட்டுங்கிற மாதிரியான ஃபோக்கஸ், ஒரு நான் செஞ்சான ஒரு விஷயங்கள்லாம் சீக்கிரமாக அப்படி போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், இதுக்காக நான் அதை வந்து தப்புன்னு சொல்லலை, அதை வந்து ரைட்டுன்னு சொல்லலை. பட் நம்ம பேசுகிறது எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறது, யாரை பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. யாருமே நீங்கள் பேசக்கூடாதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்களா அப்படிங்கிறதும் இருக்கா, அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு பொறுப்புகள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துட்டு நம்ம அதை பேசுகிறத வச்சுக்கிறதான் இருக்கும். ஒருத்தரை காயப்படுத்துறதுக்காக நீங்கள் என்றைக்கோ எடுத்த கல் எடுத்து நீங்கள் அதுக்கு மேலே எழுதியக்கூடாது. சடனாக நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி என்னென்னா இது வந்து ஒரு பெரிய தவறாக தெரியாது. ஸோ நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, நம்ம வீட்லேயும் ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ வருஷம் கட்டி காத்ததை எல்லாத்தையும் இருந்து அதை டப்புன்னு போட்டு உடைக்க முடியாது. புதுசாக பூக்கிற ஒரு பூவை போய் நம்ம போய் கிள்ளியும் போய் எடுத்துக்க முடியாது. ஸோ இது எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பேசுவோம். பர்டிகுலராக அந்த சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, அந்த விதத்துலேயே போயிடும் அப்படிங்கிறதா இருக்குது. அதுக்கடுத்து நம்ம கேமராமேன், இது வந்து எல்லாமே ஒரு ரிலேட்டடாக தான் இருக்குது எனக்கு. என்ன என்னென்னா, நான் வந்து பாலசாட்டன் ஒர்க் பண்ணும்பொழுது பிதாமன் அப்படிங்கிற படத்தில் நான் வந்து இருக்கும்பொழுது, இன்றைக்கி ஃபெமிலியராக இருக்க பாலசுப்ரமணியம் சாரோட அசோசியேட், அவர் தான் கோ கேமராமேன். அவர் தான் இருந்தார் அன்றைக்கி. விக்ரம் சார், சூர்யா சார்லாம் நாங்கள் பண்ணும்பொழுது அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணியிருக்கிறதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பார்க்கும்போது அவர் ஒரு நானே சொல்லுவேன், நம்மளாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த படமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எப்போ வரீங்க, எப்போ போகிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு முன்னாடி வருவீங்க, என்ன இது இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள் சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறக்கெல்லாம் கேமராமேன் அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருந்தார். இட்ஸ் அ வெரி நைஸ். அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். இந்த எங்கள் ஏலம் கலாச்சா முக்கியமான விஷயம், எங்கள் இயக்குனருக்கு இந்த படத்தை கொடுத்த அந்த தயாரிப்பாளருக்கு இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் கடைசியாக, தம்பி விமலை பற்றி நான் சொல்லணும். ஒரு நல்ல உழைப்பாளி, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டெப்பாக இருந்தாலும், ஒரு ஃபுல் பீஜியமாக இருந்தாலும், ஃபுல் சரணமாக இருந்தாலும், நீங்கள் எத்தனை கவுண்டில் நீங்கள் நம்பர் சொன்னாலும், பட் அந்த ஆள் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல, மூணாவது ஷாட்டில் அவர் பயங்கரமாக ஆடிடுவார். நான் ஃபஸ்ட்டு படம் எத்தனை நான் பண்ணேன், அப்போ தான் அவர் கல்யாணம் அடைஞ்சு. அதுக்கப்புறம் நான் தேசிங்க ராஜா அந்த படத்தில் இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த படம் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு படம்லாம் பேசிட்டுருக்கு. ஸோ இந்த படம் அவருக்கு, விமலுக்கு, என் தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த படத்தை சார்ந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லி அமர்கிறேன். யாராவது விட்டு போனா மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். இன்னைங்க எப்படிவா ரொம்ப நான்சிங்காக இருக்கு. படத்தில் ரவுடியாக இருக்கேன், இப்போ சாமியாக இருக்கேன். ஆனால் ஒரிஜினல் கெட்டப் இதுதாங்க, நான் ரொம்ப இன்னோசென்ட்டு. அந்த படத்து மாதிரி ஒரு கையில் பீரு, ஒரு கையில் சிகரெட்டு, அப்படி எதுவும் இல்லை. ஆ, உங்களை மாதிரி இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் முரளி சார் அண்ட் முருகேசன் சார் அண்ட் ஆல் ஃபார் கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ஷூட்டிங் அப்போ. அண்ட் சார், சார் இங்கே பாருங்க, ஐ நெவர் லாஃப்ட்
the way I laughed during the shooting, when he is shooting, because na telugu padam shooting full ah irundha. Actually I was helping the director as associate director also, assistant director also in the telugu. Ana tamil padathile enjoy panna alavukku na telugu la enjoy pannalenga. Actually original padam inga da pannittu inge vandha. Ana inge shooting pannumbodhu romba romba enjoy panna. And அவங்க கொடுத்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிரித்தேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ராவல் வித் யூ கைஸ். அண்ட் ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட் ஆகணும்னு ஐ எம் ப்ரேயிங் லார்ட் சிவா. அண்ட் விமல், நாங்கள் எல்லாம் ஒரு ஓகே 99% கஷ்டப்பட்டோம். ஆனால் விமல் மட்டும் ஒரு 500% கஷ்டப்பட்டார் அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது. அவங்களுக்கு கஷ்டம் எனக்கு தெரியும். So I wish him a very good luck and I wish the entire crew a very good luck. Thank you so much. வணக்கம். ஃபர்ஸ்ட் என்ன மேலே ஏற்றுவாங்களான்றது சந்தேகமாக இருந்தது, ஏற்றிட்டு பேச வைப்பாங்களான்றது இன்னொரு சந்தேகமாக இருந்தது. அதையும் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்றது எனக்கு எங்கேயோ இருக்குது போல. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் நானும் ரவுடி தால நம்ம ஆனந்த்ராஜ் சார் கூட தான் பண்ணியிருந்தேன். அதில் எதுவுமே பேசாமல் சும்மா சாஞ்சி உக்காந்துருந்தேன். அந்த சீனியே பயங்கர ஹிட்டாக்கி கொடுத்தது அவர் தான். அவர் மூலியமாக தான் இந்த படத்துலேயும் இவங்களாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சார் தான் இதெல்லாம் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையிலே அதே மாதிரி ஒரு காம்போவாக தான் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த முருகேஷ் சாருக்கு, முகேஷ் சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என் மேலே கான்ஃபிடன்ட் வச்சு டைலாக்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருக்கேன். ஆனந்த்ராஜ் சார், மன்சூர்லிகான் சார் மற்றும் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. விமல் சார் படம்லாம் நிறைய பார்ப்பேன், பார்த்து நினைப்பேன் இவருக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு. அதை டைரக்டாக டேரக்டர் கண்டுபிடிச்சி இந்த படம் டைட்டிலாக வச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ தேங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஸ்பெஷலாக கோபி சார் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணார் இந்த கேரக்டருக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். பிக்சர் ஹஸ் கம் அவுட் வெல். டப்பிங்கில் நான் ரொம்ப நல்லா சிரித்து சிரித்து பண்ணியிருந்தேன். பத்திரிகை நண்பர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய மனதை சொல்லுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற சாதனையாளர்களுக்கும் சொல்லுகிறேன். இதுல நான் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட டைரக்டர்னுடைய நண்பர் நானும் அவரும் கே எஸ் ரவிக்குமார் நீண்ட நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு அந்த அவருடைய டைரக்டர் முகேஷ் சாருக்கு. என்னுடைய இதயம் கணித்த நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் மறுக்காமல் என்னுடைய கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பிரமாதமாக வந்திருக்கு. சாங்ஸு, காமெடி என்டையராக இருக்குது, கிளாமரு எல்லாமே சூப்பராக இருக்குது. இது நானே பெருமையாக சொல்லிக்கிற கூடாது, வந்தால் அவங்களுக்கே தெரியும். எல்லாருக்கும் நன்றி. படம் ஹிட்டு, உங்களுடைய ஆதரவோட நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் கொஞ்ச நாளுக்கு பிரேக் அப்புறம் பாய்காட். இது வந்து என்னோட செகண்ட் போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். இந்த பாய் கட்டில் நான் ஃபர்ஸ்ட் பண்ணது குட்டநாடன் பிளாக் வித் மம்முட்டி சார். அதுதான் எனக்கு ரொம்ப என்னோட போலீஸ் ஆஃபீஸர் ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் ஒன்று கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அண்ட் முகேஷ் சார் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கேன். தெலுங்குல ஒரு ஒரு ஆக்டர் பண்ண கேரக்டர், இங்கே ஒரு ஹீரோயின் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டைல், மாடுலேஷன் எல்லாமே அவரை பற்றி சொல்லிதான் ஆகணும். அவர் வந்து நான் கண்டிப்பாக அவங்கள கட் அண்ட் பேஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அவங்க அப்படியே காட்டினா அதை நான் அப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்துக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணது மேனேஜர்ஸ் கிடையாது, கோபி சார் தான், நான் கேமராமேன் சார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ வி ஜஸ்ட் லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பட்டிஸ்னு சொல்லலாம். அண்ட் அவர் என்ன எங்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், லைக் யூனோ டிஃப்ரெண்டாக காட்டும் போறேன் ஃபர் ஷார். பட் அது ஒரு ஷார்ட் நான் பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருந்தது, பிகாஸ் அவ்வளோ கான்ஃபிடென்ட் கோபி சார் மேலே இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே சாய் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ சா த ப்ரொடியூசர் ஷர்மிளா மேம். ரியலி நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். அஞ்சு நாள் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அவங்க கொடுத்த எல்லாமே அந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், த வே சுப்ரமணியன் சார் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு மேலே நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவங்க கூட டான்ஸ், அவங்களுக்கு கூட நான் டான்ஸ் ஆடினேன், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஆல் தி லெஜெண்ட்ஸ் அவுட் ஹியர், ஆல் தி சர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் மை மாஸ்டர் கந்தாஸ் மாஸ்டர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கூட பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு கொஞ்சம் ரவுடி போலீஸாக இருந்தது,
ஸோ நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் கண்ணால கூப்பிடும்போது ஒரு ஆள் வந்து ரெடி மேடம், அது செம்ம கேரக்டர் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சிங்கப்பதி சார், நான் உங்களை அடிச்சேங்களா? ஆமா, உண்மைதான், ஒரு பெரிய ஒரு இது வச்சு நான் நிஜமா அடிச்சேன். அண்ட் விமல் சார் கூட இது ரெண்டாவது படம், நிஜமா சொல்றேன், விமல் சார் சாங் பார்த்து சார் நீங்க இப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப சாஃப்டான பர்சன். அந்த ஜெனலோட பண்ணும்போது நிறைய நாள் நாங்க ஒர்க் பண்ணியிருந்தோம், ஸோ ஐ நோ ஹம். பட் இப்படி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் ஐசன் முகேஷ் சார் வந்து, யூஸ்வல் ஹீரோ செலக்ட் பண்ணும்போது நம்ம ஓகே இது மாதிரி கேரக்டருக்கும் பண்ணால் நல்லா இருக்கும், இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு மைண்ட்ல இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்பெஷலா ஓகே விமல் சார் வந்து எப்பவுமே ஒரு வில்லேஜ் கேரக்டர்ஸாக தான் வந்திருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கேன், செம்மையா இருக்கு. அஃப்கோர்ஸ் தி ஆக்ட்ரஸ், யூ லுக் சோ பியூட்டிஃபுல், வெரி நைஸ். அண்ட் த ஹோல் டீம், தேங்க்யூ சோ மச். அண்ட் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன் ஸோ சாரி. தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. திருப்பியும் இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் இட் யூனோ இன் தீஸ் ரெயின்ஸ் டுடே. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதை படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட் படம், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வில்லேஜ் கேர்ள் கேரக்டர் நடிச்சிருக்கேன், ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்து அவனை தேங்க் ஷர்மிளா மை ப்ரொடியூசர் ஃபார் கன்சிடரிங் மீ, மை டிரெக்டர் ஏஆர் முகேஷ் சார் ஸோ ஃபார் மேக்கிங் இட் பாசிபிள், விமல் ஃபார் பீயிங் அன் அமேசிங் அண்ட் சச் அ சப்போர்ட்டிவ் கோ ஆக்டர், சிங்கம்பலி சார், ஆனந்த் ராஜ் சார், மன்சூர் அலி கான் சார், ஸ்னிக்னா, எவ்ரி ஒன் வாஸ் சோ ஸ்வீட் அண்ட் சோ சப்போர்ட்டிவ், கோபி சார் ஃபார் கிரியேட்டிங் மேஜிக், வி ஆல் லுக் சோ குட், இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ, தேங்க் யூ. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் நல்லா மியூசிக் கொடுத்தார் நட்ராஜன் சார் ஃபார் கிவிங் அஸ் சச் பெப்பி சாங்ஸ். அண்ட் இது இது complete joyful and is a paisa vasool film, so you will definitely enjoy. Thank you once again. The entire film was I actually wanted to get into film production, and AR Mukesh came with this subject for the first time, and I was very happy with what he had come out with. And even though it's a remake, the entire film had changed as per Tamil nativity, and a lot of modifications have been done. So I was very happy with the subject, and I think the best thing about AR Mukesh sir is that he, first of all, does it, obviously for a producer it's very important that you finish it on time and in budget, and I think he managed to do that very well in a matter of 40 days. And of course also he manages to handle all the artists so well. But also we had an amazing cast. Thank you so much Vimal for being such an amazing actor on set. He always came on time, he always knew exactly, we shot in London for almost 20 days and he always was there on time, always giving his 500%, like someone said. Ashna Zaveri, who was absolutely professional, came always on time as usual and practiced a lot to speak in Tamil today, as is what she said. So she's very hardworking. Of course, Purna, first time we've meeting, but I've heard a lot about you. But anyways, I would just like to say that this film is a very, very fun, entertaining film. And the entire idea of making this film was to give something new and refreshing for the audience. It's not one of those films where you come into the theater and you know think too much about it. It's an absolute comedy from start to finish, and I'm sure everybody will enjoy this film just as much as we all enjoyed shooting for the film. Thank you very much. Patrikan bragalar vanakkam nanna latein vandha enak apra or late anna vandirukkar puli anna ena oorla irundha na varadhu konja na varamaatenna sonna. இல்லை எல்லோரும் வந்திருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஏன்னா முன்னால் இந்த எங்கள் ஊரும் கொஞ்சம் பாதிச்சிருக்குங்க. நான் கேரளாவில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மூணு நாளாக ஊரில் தான் இருந்தேன். கரண்ட் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, ரொம்ப பிரச்சனைகளாக இருந்தது. ஏன்னா அம்மா அப்பாலாம் ஊரில் தான் இருக்காங்க, சார்ஜ் போட்டு ஃபோன் கூட பேச முடியல. ஒரு மூணு நாள் அம்மா அப்பா கிட்டலாம் பேசவே முடியல. யாருக்காவது அந்த முதல்ல ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெங்கால் போட்டு அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்ல மாதிரி இப்போ இந்த மூணு நாளாக அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி, அதான் நேராக போயிட்டு அந்த மூணு நாளாக போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவ்வளோ பிரச்சனையாக இருந்ததுன்னு. சரி, எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க, வந்தாங்கன்னு. ஏன் அங்கே இருந்தேன் அப்படின்னா,
கரண்ட்டு கிடையாது எங்கள் ஊரில். எல்லாரும் நம்ம பசங்க எல்லாருமே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு, ஏன்னா ஒரு அஞ்சாறு நாள் டே நைட்டு கண்ணு முழிச்சு வந்து, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக மூணே மூணு டிராக்டர் தான் எங்கள் ஊரில் இருந்தது, தண்ணீர் லாரி டிராக்டர், ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான், ஏன்னா ஜென்ரேட்டரே கிடைக்கல. அதனால் வந்து டே நைட்டாக வந்து அந்த பசங்கள்லாம் வந்து வேலை பார்த்ததுனால ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் நான் போனோடனே அப்புறம் வந்து பக்கத்து பக்கத்து ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் என்னை அப்படியே கூட்டிகிட்டே போனாங்க. அதனால் ஒவ்வொரு ஊர் வெளியூரில் அது பாதிப்பு இல்லாத பக்கத்து ஊர் பசங்கள்லாம் வந்து பாதித்த ஊருக்கு வந்து உதவி செஞ்சாங்க. அதனால் இன்றைக்கி மத்தியானம் கூட ஏன்னா எங்கள் ஊருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த லைன் மரம்லாம் போஸ்ட் மரம்லாம் சரி பண்ணி, ஏன்னா ஈபி மேன் மட்டும் வேலை பார்த்தாங்கன்னா பத்தாது, அதனால் அந்த பக்கத்து ஊர் பசங்கள்லாம் வந்து வேலை பார்த்தாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பத்து பசங்க சீக்கிரம் வராங்க. அதனால் கூடவே வாங்கினேன்ட்டு ஒவ்வொரு ஊராக கூட்டிக்கிட்டு நானும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதனால தான் சரி அங்கேருந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் லேட்டாகி போச்சு. இவனுக்கு எங்கேயோ அமைச்சிருக்கு. இது தெலுங்கு படத்தோட ரீமேக்கு, தெலுங்கில் குண்டூர் டாக்கீஸ்ன்ற ஒரு படம் வந்தது, அதோட ரீமேக்கு. அந்த படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நல்லா காமெடியாக இருந்தது. அந்த மாதிரி அந்த சாங் எனக்கு வேறு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த சாங் ரெஃபரன்ஸுக்கே காட்டினாங்க, இந்த படம் கமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதனால் நிறையா அந்த கிளாமர் சாங்னா இந்த படம் ரெஃபரன்ஸாக இந்த சாங்கே காட்டுற அளவுக்கு இந்த சாங் இருந்தது. அப்போ இந்த படம் ரீமேக் பண்ணலாங்கும்போது இந்த சாங் இருந்தது அப்படியா, ஏங்க இந்த சாங்லாம் நான் நடித்தா எப்படிங்க அப்படின்னேன். ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஆம்ஸோட வந்து அப்படி ஒரு பொண்ணாடி பார்த்து ரொம்ப மனுஷாக பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம வந்து கிராமத்து பையன் என்னையெல்லாம் எப்படிங்கிறது இப்போ முதல்ல அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒத்துக்குமா முதல்ல அப்படின்னோடனே, ஆ ஒத்துக்கிட்டாங்கன்னா முதல்ல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களாம். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தோட கேமராமேன் சார், டான்ஸ் மாஸ்டர் சார், அண்ட் ஆனந்தராஜ் அண்ணன், மனுஷலிக்காரண்ண, எல்லாம் புள்ளி அண்ணன், ராஜண்ணன், இன்னைக்கு தான் கொஞ்சம் நிறையா பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து இல்லை, சுப்பிரமணி சார், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக என்ன நல்லா நடித்தாங்க. ரொம்ப இதுக்கு மேலே பேச விட்டிங்கன்னா உளருவேன். அப்புறம் டைரக்டர் சார் ரொம்ப நல்ல வேலை வாங்கினேன், ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் புது டைரக்டரோடையும் வேலை பார்த்துருக்கேன், படம் பண்ண டைரக்டரோடையும் வேலை பார்த்துருக்கேன். சில பேர் ஒரு சீனையே இழுத்துட்டு இருப்பாங்க, அவர் ஒரு நாளைக்கு மூணு சீன் கூட டப்பு டப்புன்னு முடிப்பார். ஏன்னா இப்போ படம் பார்க்கும்போது ஒரே தான் வரப்போகுது, அது வந்து அது ஒரு கலை, டக்கு டக்குன்னு மைண்டில் வச்சு எடுக்கிறது, அந்தளவுக்கு நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணி இது பண்ணார். இந்த மாதிரி டைரக்டர்கள்லாம் இருக்கும்போது ப்ரொடியூசருக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா ஒரு பணம் போடுறவங்க ஒரு 10 ரூபா சம்பாரிச்சா தான் அடுத்து ஒரு படம் எடுப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்தமாதிரி இந்த ப்ரொடியூசர் மேடம் அவர்களுக்கும், ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும், டாக்டர் சார் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தோட கதாநாயகன் இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக இசையமைச்சிருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.